வணக்கம். இது உங்கள் தேடல்கள் முடிவதில்லை யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நாட்டு மருத்துவம் தான். நாட்டு மருத்துவம் அப்படின்னா சளி எப்படி நமாக்குவது, எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாம அது சின்ன குழந்தைங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெத்தலை. இப்ப பாருங்க, நாங்க எங்க மொட்டை மாடியில வெத்தலை போட்டிருக்கோம். அந்த வெத்தலில இருந்து ரெண்டு இலைய நம்ம எடுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வெத்தலை எடுத்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா துளசி. துளசி செடியில ஒரு அஞ்சு இலை, இந்த பாருங்க அஞ்சு இலையை போடுங்க. அடுத்து தூதுவளை. இந்த தூதுவளையில ஒரு நாலு இலை, இதுதாங்க தூதுவளை செடி. நல்லா பாத்துக்கங்க, இந்த தூதுவளை செடியில ஒரு நாலு இலை. பிடிங்க எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டுக்கங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வெத்தலை, தூதுவளை, துளசி எல்லாம் பிடுங்கியாச்சு. இப்போ அந்த மூணையும் ஒரு பாத்திரத்தை போட்டு சுத்தமா கழுவிடணும். கழுவிட்டு அந்த வெத்தலை எடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பிச்சு இந்த மாதிரி போடணும். தனியா ஒரு தட்டு எடுத்து வச்சுங்க, தனித்தனியா போடுங்க. வெத்தலையில பாத்தீங்க அப்படின்னா, நீங்க செடியில் பிடிங்கிறது காம்பு இருக்கும், அதை கிள்ளி போடுங்க. இல்லை கடையில வாங்கிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அதை அந்த காம்பை கிள்ளிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தனித்தனியா பிச்சு போடணும். பிச்சு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, துளசி தூதுவளை ரெண்டு இருக்கும். அந்த துளசி தூதுவளையும் நீங்க நல்லா கழுவிட்டு அலசி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக பிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, துளசி, தூதுவளை, வெத்தலை அதோட இலையெல்லாம் ரெடி ஆகிருச்சு. நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அந்த இலையெல்லாம் தனியாக எடுத்து அலசி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுங்க. ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் எடுத்துனா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றணும். தண்ணியை ஊத்திட்டு இலையெல்லாம் எடுத்து உள்ள போடுங்க. நீங்க எடுத்து வச்ச இலையெல்லாம் அதுல இருந்து உள்ள போடுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மிளகு வச்சிருக்கீங்களா, அதுல ஒரு நாலு மிளகு எடுத்து கரெக்டா எண்ணி நாலு மிளகு போடுங்க. நிறைய போடாதீங்க, காரமா இருக்கு, சின்ன குழந்தைங்க அப்புறம் குடிக்காது, அழுகும். சீரகம் கொஞ்சம் சும்மா கையில் எடுக்கிற அளவுக்கு எடுத்து போட்டுக்குங்க. இது அப்படியே எடுத்து வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்புல வச்சு கொதிக்க வைங்க. இப்ப நம்ம அடுப்புல வச்சாச்சு. அடுப்புல வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சுண்டணும். ஒரு டம்ளர் ஊத்தி இருந்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கால் டம்ளர் அரை டம்ளர் வரலாம் கூட நல்லா சுண்ட வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா சுண்ட வச்சு இறக்கிக்கிங்க. இறக்கி இப்படி ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் அதை வடிகட்டுங்க. இறக்குனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா வடிகட்டிக்கிங்க. கசாய தண்ணி கிடைச்சிரும். இன்னும் லைட்டாக சூடாக எது இருந்துச்சு சின்ன குழந்தைங்க பரவ அப்படின்னா, அவங்க குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்க குடிக்கிற அளவுக்கு நல்லா வடிகட்டுங்க. வடிகட்டி இதை ஒரு நாளைக்கு காலையில் மதியம் சாயந்தரம் மூணு வேளை கொடுக்கணும். மூணு வேளை கொடுத்தீங்க அப்படின்னா, அஞ்சு நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சளியும் சரியாயிடும். அது சின்ன இதை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது நான் மருந்து சாப்பிட்டுருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் சரி, பின்னாடி சாப்பிட்டாலும் சரி, இதுக்கு எந்த பத்தியும் எதுவுமே கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மூணு முறை இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அஞ்சு நாள் தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட சளி சரியாக. இதுதான் நம்ம தாத்தா பாட்டி அவங்க முன்னோர்கள் செஞ்ச வைத்தியம். இந்த வைத்தியம் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.